SRMPR Global Railways இன் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008-800-800. சென்னையில் இரவு நேரங்களில் முன் தடை ஏற்பட்டால் உடனடியாக சரி செய்ய 60 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு உள்ளதாக தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார். வெப்ப அலை காலத்தில் தடையில்லா மின் விநியோகம், பொதுமக்களின் புகார்கள் மற்றும் அவற்றின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் நுகர்வோர் சேவை மையமான மின்னகம் அலுவலகத்தில் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் மாநிலத்தின் மின்சார தேவை மற்றும் மின் விநியோகத்தில் எவ்வித இடைவெளியும் இல்லை என்றும் மாநிலம் முழுவதும் தடையில்லா சீரான மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை காலத்தில் மின் விநியோக பாதையில் உள்ள மின் மாற்றிகள், புதைவட கம்பிகள் மற்றும் மின் கம்பிகளில் அவ்வப்போது ஏற்படும் பழுதுகள் காரணமாக ஏற்படும் மின் தடைகள் உடனுக்குடன் சரி செய்யப்பட்டு தடையில்லா சீரான மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் இரவு நேரங்களில் விவசாய மின் இணைப்புகளின் பயன்பாடு அதிகமாக உள்ள காரணத்தால் ஒரு சில பகுதிகளில் உயர் அழுத்த மின் பாதைகளில் சில இடையூறுகள் அவ்வப்போது ஏற்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தகைய இடையூறுகளை நிவர்த்தி செய்வதற்காக போர்க்கால அடிப்படையில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக மின் தடங்கள் ஏற்படும் இடங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி உடனுக்குடன் சரி செய்யுமாறும், பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும், தடையில்லா மற்றும் சீரான மின்சாரம் தொடர்ந்து கிடைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறும் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அறிவுறுத்தியுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.